தன தவிலொலி முழங்கிட தன்மணி நீ வருவாய். பனபனபம்பன பறை ஒலி கூவிட பன்மணி நீ வருவாய். கனகன கங்கன கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய். ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, நலமா இருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நலமும் நீங்கள் பெறுவதற்கு எல்லாம் நல்ல இறைவரை நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, நம்முடைய இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியிலே மே மாதம் 31ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு தமிழ் வருடத்திலே சார்வரி வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின பலன்களை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரத்திலே நின்று நமக்கு அனுக்கிரகம் புரிகிறார். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை இன்று அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திர பகவான் உங்களுக்கு எல்லா வகையான வெற்றிகளையும் உருவாக்கி தரக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் ராசியிலே உச்சமடையக்கூடியவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரங்களில் ஒன்று உத்திரம் நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கு சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாள் ஒரு உச்சமான விஷயங்களை நீங்கள் தொடக்கூடிய அற்புதமான நாள். அரசு பணியாளர்கள், தனியார் துறையிலே உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் இழந்த பல நன்மைகளை மீண்டும் பெற முடியும். உங்களுக்கு இன்கிரிமெண்ட் தள்ளி போகுது, வேற ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறது என்று எந்த ஒரு தொந்தரவுகள் இருந்தாலும் அவையெல்லாம் தற்காலிக தொந்தரவுகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரம் துன்பங்கள் வருகிற போது மனதிற்கு நாம் என்ன சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்ற வரிகளை மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாள் மேஷராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே ஏற்படும். பெண்களுக்கு இது அதிர்ஷ்டகரமான நாள். நல்ல பொருள் வரவு உண்டு, குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டு, சுக்கிரனுடைய அனுகூலத்தினால் தன சேர்க்கை உண்டு. மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். சிலருக்கு ஒற்றை தலைவலி வந்து நீங்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் பிசினஸ்ல நல்ல வெற்றி உண்டு. நெருங்கிய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு உண்டு. புறந்தூய்மை நீரான் அமையும் என்று வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். உங்கள் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டிய நாள். கையை கழுவுங்க என்று அரசாங்கம் நமக்கு சொல்லித்தர வேண்டி இருக்கிறது. வெளியே போயிட்டு வந்தா காலி கையால் கழுவுங்கயா, சானிடைசர் போட்டு கழுவுங்க எல்லாம் நமக்கு சொல்லித்தர வேண்டி இருக்கிறது. ப்ரீகேஜி குழந்தைகளுக்கு கூட தெரியக்கூடிய பாடம் பெரியவர்கள் நமக்கு தெரியாமல் போகிறது. ஒரு பழத்தை வீட்டு எடுத்து சாப்பிட்டா கூட நல்லா கழுவிட்டு சாப்பிடணும்னு நமக்கு தெரியல. காய்கறிகளை வீட்டிலே சமைக்கிற போது கூட அவற்றை கழுவி விட்டு நாம் சமைத்தால் நன்மை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிருமிகள் தொற்றிக் கொள்ளக்கூடிய சூழல் உலகத்திலே இருப்பதனால் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து பயன்படுத்துறோம். இன்னைக்கு ரிஷபராசிக்காரங்க அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் நல்ல நல்ல செய்திகளாக வரும். நல்ல வேலை வாய்ப்பு குறித்த தகவல் வரும். குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும். இதனால் வரை இருந்த தடைகள் விலகப் போகிற அற்புதமான செய்தி வரும். உங்களுக்கு வியாபாரத்தில் நலங்கள் பெருகும். நல்ல நாள், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்க வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பதமே சரணம் சரணம் என்று இன்றைக்கு லலிதாம்பிகையை வழிபட வேண்டும். லலிதாம்பிகையுடைய நவரத்ன மாலையை இன்றைக்கு நீங்கள் படிக்கணும். இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இது மிக அவசியம். கணவன் மனைவி பிரிவு சில இடங்களிலே இப்பொழுது தலை தூக்கும். அதுவும் இந்த ஜூன் மாதம் வரப்போகிற கிரகணம் இருக்கிறதே,
மிதுனராசியிலே இருக்கக்கூடிய மிருகசிருட நட்சத்திரத்தை பிடிக்கிறது. மிதுனராசியில் இருக்கக்கூடிய மிருகசிருட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் கிரகண பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அன்றைய தினம் கிரகண சாந்தி செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதெல்லாம் முக்கியம். ஆகவே இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் கூடுதல் கவனம் நீங்க எடுத்துக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவுகள் பெருகும், குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பெருகும், உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும். பெண்களுக்கு ஓயாத உழைப்பு இருக்கும், குடும்ப வேலைக்கு கூலி கிடையாது, மகிழ்ச்சி உண்டு என்று எடுத்து நீங்கள் பழகி கொள்ள வேண்டும். ஒரு வழி இல்லை. குடும்ப பாரம் என்றைக்கும் இந்திய சமுதாயத்தில் பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே இந்த நாள் உங்கள் உடல் நலத்திலும் பெண்கள் அதிக அக்கறை எடுத்துக்கோங்க. சீனியர் சிட்டிசன்ஸும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்க வேண்டிய நாள். இந்த நாளில் வியாபாரம் நலம் பெறும், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் வெள்ளை வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். நல்ல தன வரவு வரும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், உயர் அதிகாரிகள் முன்னின்று உதவுவார்கள், குடும்பத்து பெரியவர்களுடைய வழிகாட்டுதல் நன்மையை தரும். வியாபாரத்திலே உங்க பழைய ஸ்டாக் எல்லாம் வித்து தீரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் நீல வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றிகரமான நாள். நல்ல தனப்புழக்கம் வரும். இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல நல்ல தன லாபம் வரும். தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் வரும். உத்திரம் நட்சத்திரத்துக்காரங்க சிம்மராசிக்காரங்களுக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு டென்ஷன் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். பிற்பகலுக்கு மேல அதுவும் குறைஞ்சிடும். இந்த நாளை பொறுத்தவரை வழி துணைகளை அதிகம் நம்பாதீர்கள், வாழ்க்கை துணைகளை நம்புங்கள். அதுதான் முக்கியம். பல பேர் கட்டிய மனைவியை கட்டிய கணவனை நம்ப மாட்டார்கள், வாழ்க்கை துணையை நம்புவதில்லை. தெருவிலே போகிற போது வருகிற போது சந்திக்கக்கூடிய நண்பர்கள் வழி துணைகள், அவர்களை நம்புகிறார்கள். கடைசியில் வாழ்க்கையில் ஏமாந்து போகிறார்கள் இல்லையா சிம்மராசிக்காரர்கள். ஆகவே இன்றைய தினம் வாழ்க்கை துணையை நம்ப வேண்டும் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திலே பொருளாதார செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். இந்த நாளில் சீனியர் சிட்டிசன்ஸுடைய அட்வைஸ் உங்க வாழ்க்கையை உயர்த்தும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று வள்ளுவர் சொல்கிறார். நல்ல பணிவா இன்னைக்கு இருங்க, உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும். மத்தியான நேரத்துல மெல்ல சந்திர பகவான் உங்க ராசிக்குள்ள வராரு, ஒரு டென்ஷனை கொடுப்பார். சில பேருக்கு கொஞ்சம் திமிரா பேசுற எண்ணங்கள் கூட வரும், அதனால டென்ஷனும் வரும். பேசி விட்டு பேசிய வார்த்தைகள், கொட்டிய வார்த்தைகளை மீண்டும் அள்ள முடியாது இல்லைங்களா. கறந்த பால் காம்பேறாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே வார்த்தைகளை கொட்டுவதற்கு முன்பாக நிதானம் வேண்டும். இந்த நாளில் கன்னிராசிக்காரங்க கவனமா இருக்கணும். பணிவாக இருந்தால் வெற்றிகள் வரும், குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும், நல்லவர்களுடைய நட்பு நன்மைகளை அதிகரிக்கும், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் தேன் வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, இது அதிர்ஷ்டகரமான நாள், வெற்றிகரமான நாள், வாழ்க்கையுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய நாள். அதே நேரத்திலே உங்கள் அலுவலக உயரதிகாரிகளை இன்றைக்கு பகைத்துக் கொள்ள வேண்டாம். தந்தையாருடைய உடல் நலத்திலே கவனம் செலுத்துங்கள். அரசாங்கத்துடைய சட்ட திட்டங்களை விதித்து நடத்துகலைன்னா நீங்க கொஞ்சம் ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஆகவே இந்த நாளில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. மாணவர்களுக்கு உற்சாகமான நாள், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம் காக்கி வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல நாள். நீங்கள் மனக்கோலம் காண்பதற்கு இறைவன் கருணை காட்டப் போகிற நாள். நல்ல கல்யாண வரன்கள் கூடி வரும். வியாபாரிகளுக்கு முன்னேற்றமான செய்திகள் வரும். குடும்பத்தில் நலங்கள் பெருகும் நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம் ரோஜா வண்ணம். தனுசுராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் எண்ணிய எண்ணங்கள் பூர்த்தியடையும். சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்திலும் பிறகு கர்மஸ்தானத்திலும் இருக்கிறார். சந்திர சூரிய பகவானுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு இருக்கு, ராஜகிரகங்களுடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு வீட்டுல அப்பா அம்மா காலில் விழுந்து கும்பிட்டு அவங்க ஆசீர்வாதத்தை பெறுங்க, நல்லதெல்லாம் நடக்கும்.
அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். தந்தை தாய் வழி உறவுகள் உதவுவார்கள். பிசினஸ்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம் மஞ்சள் வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கு பிற்பகலுக்கு மேல நல்ல நேரங்க உங்களுக்கு. எல்லா காரியமும் வெற்றிகரமா இருக்கும். மாலை நேரம் நண்பர்களோடு பேசுவதிலே அப்படி ஒரு மகிழ்ச்சி ததும்பு. சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை என்று சொல்லுவீர்கள், அவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்க. இந்த நாளை பொறுத்தவரை வருமானம் வருவதற்குரிய வழிமுறைகளை பற்றி சிந்திப்பீர்கள். நாளை முதல் இதை செயல்படுத்த பார்ப்பீர்கள். குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருகும் நன்னாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம் பவள வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு காலை பொழுது அருமையான பொழுது, மாலை பொழுது மௌனமா இருக்க வேண்டிய பொழுது. யாராவது எதிர்க்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள், பிரச்சனை தருகிறார்கள் என்றால் அமைதியாக இருங்கள். மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியேன்னு இருக்கணும். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியம் செய்தால் காரியம் தவறாகி கண்களில் நீராகி உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். பிற்பகல் நேரத்தில் அமைதியா இருங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் அமைதி நல்ல முடிவாக இன்று இருக்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். யாரோடும் கருத்து மாறுபாடு கொள்ள வேண்டாம். கால்களில் பிரச்சனை ஏற்பட்டு சிலருக்கு நிவர்த்தியாகும், சிலர் கால் ஆணி போன்ற பிரச்சனைகள், கால் பாதங்களில் பிரச்சனை, ஒரு எரிச்சல் உணர்வு, இடுப்புக்கு கீழே பிரச்சனை போன்றவையெல்லாம் பலருக்கு ஏற்படும். குறிப்பாக பெண்களுக்கு உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கணும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. கூட்டாளிகளை அதிகம் பகைத்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் பட்டு வெள்ளை வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் நல்ல நாள். பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றமான நாள். குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் நாள். தேவையான பண வசதிகள் பெருகுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் நாள். குழந்தைகள் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். மனைவியுடைய உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்தார். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் மரகத வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொது பலன்களை நான் சொல்லி வருகிறேன். உங்கள் வாழ்க்கையில் மிகச்சரியாக என்ன நடக்கும் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும். அதில் என்ன திசா புத்தி அந்தரம் சூட்சமும் இருக்கிறதோ அதை பொறுத்து தான் எல்லா உண்மைகளும் நடைபெறும். ஆகவே உங்களுக்கு அப்படி உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள் தீர வழிகள் வேண்டுமானால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்குகின்றன. முறைப்படியான கட்டணம் செலுத்தி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.